வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம் சிந்தாமணி நல்லூர்ன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே கோயில் எப்படி இருக்குது? இங்கேயும் கல்வெட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பழங்கால கல்வெட்டு ஒன்று இருக்குன்ட்டுருக்காங்க. 1127 கல்வெட்டு இருக்குன்ட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் வந்து கிபி 1127 விக்ரம சோழனால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து சாமிக்கு பேர் வந்து தனது தந்தையோட பேரையும், இந்த ஊருக்கு வந்து தாயோட பேரையும் வச்சுருக்காங்க. தாயோட பேர் வந்து சிந்தாமணி. இப்போ அந்த வந்து சிந்தாமணி நல்லூர்ன்னு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த கோயில் வந்து முன்னாடி ரொம்ப சிதஞ்சு போயிருந்துருக்கு. இப்போ அவங்க 2000 ஆரம்பித்து 2005 தான் அந்த கோயிலை புதுப்பிக்கப்பட்டு சரி பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு எதிரே வந்து விநாயகர் சிலையும் முருகர் சிலையும் இருக்கும். 110 கிலோவில் வெண்கல மணி இருக்கும். 4 வெண்கல சிலைகள் இருக்குது. ஆயிரத்தி 1127 கட்டின கோயில் இருக்கான கல்வெட்டு இருக்குது. அதுக்கு உண்டான ஆதாரமும் இங்கே இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து 1127 கல்வெட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அந்த கல்வெட்டு இருக்க காட்டுறேன் பாருங்கள். இந்த வைத்தியலிங்க கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் சிந்தாமணி நல்லூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கோயில் நல்ல தனிமையில் இருக்குது. நல்ல அமைதியான இயற்கைகளில் சூழ்ந்த இடமா இருக்குது. நல்ல பறவைகள் சவுண்டும் அமைதியான இடமாகவும் இருக்குது. வாங்க, மன அமைதிக்காகவும் நீங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். நிறையா நல்லது நடக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் அன்றைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டுருக்காங்க. வாங்க, வந்து சிறப்படைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப்